ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் க்ரூ மிஸ்டர் லிசார்டோட நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ஃபைனல் எபிசோடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ட்ராமா என்ன பண்ணலான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ரெண்டு ட்ராமாவை எடுத்து வச்சிருக்கேன், ஃப்ளவர்ஷ் இன் டைம், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ட்ராமாவை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது பண்ணலான்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் நியூ ட்ராமாவோட பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மிஸ் க்ரூ மிஸ்டர் லிசார்டோட ஃபைனல் எபிசோடை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நம்ம சின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும்ப்பா, நான் இப்போ சின்ன வயசுலேருந்து உங்களை வெறுத்துட்டு இருந்தேன், ஆனால் அது எப்பயுமே உங்ககிட்ட சொன்னதே இல்லை, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான்ப்பா என்னோட ஹீரோ வந்தீங்க, அதை நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்ல விரும்பதே இல்லை. ஸோ அதனால தான் நான் சுவான் கூட போயிட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ திரும்பவும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு இயர் குரூப்புக்கே வந்தேன், உங்கள் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கினேன், ஆனால் நீங்கள் செஞ்ச எல்லாத்துலேயும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் பண்ண தப்பு 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 தான், அது நீங்கள் சொந்தமாக செஞ்சிருக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி சொல்லிருக்காரு. இந்த மாதிரி அங்கே அப்பாவை நான் விரும்பவே இல்லை, மனசாட்சி இல்லாமல் ஒருத்தர் கொன்னது, பணத்துக்கோசம் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டுருக்காரு. அப்போ நம்ம சூ, அதாவது நம்ம சின்னோட அப்பா சொல்கிறாரு, நான் ஒரு வாட்டி என்னை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் ரொம்ப எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும், இந்த கில்ட்டி ஃபீல்லே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ டைம் வந்துருச்சு, நீங்கள் எல்லாமே வளர்ந்துட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நான் எதுவும் கேட்கவும் போகிறதில்ல, நான் எதுவும் கவலைப்பட போகிறதில்ல, ஸோ நான் வந்து என்னோட செல்ஃபா நாளையிலேருந்து இருக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்மளோட சின்னோட அப்பா சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் எங்கேயும் போகாமல் இருங்க, நான் இங்கேயும் ஓட முயற்சிக்காதீங்க, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம சென் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சென்னோட அப்பா வந்து, ஆமாம், எனக்கு இருக்கிற வயசுக்கு நான் எங்கே ஓடி ஒளிய போகிறேன், நான் ஒரு நாள் என் வீட்டில் இங்கே சந்தோஷமாக தங்கிட்டு நாளைக்கே நான் போயிட்டு அரெஸ்ட் ஆயிடறேன் அப்படின்னு நம்ம சென்னோட அப்பா சொல்கிறாரு. நம்ம சென்னும் சரிப்பா அவங்கள நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போகிறாரு. போன உடனே நம்மளோட சென்னோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட்டு கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து அந்த ப்ரூஃப்லாம் அவகிட்ட தான் இருக்குது, நீ மறக்காம அவகிட்ட இருந்து அதை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணுறாரு. திருந்தவே மாட்டான் போல. சீனா கட் பண்ணால் இந்த பக்கம் டேங்கோட வீட்டில் கட்டுறாங்க, டேங்கோட வீட்டில் டேங்க் நம்ம வர, டேங்க் வரும்போது டேங்கோட அப்பா வந்து, முதல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல இருக்கிற எல்லா மூட்டை முடிச்சு கட்டி நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் போது ஏன்பா போனும்போது, உனக்கு தெரியாதா சுவான் அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவன் வந்து ஜெயிலுக்கு போறான்னு போது ஜெயிலுக்கு போறான், அதே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்மளோட டேங்க் கேட்கிறாரு. ஆ, உனக்கு சொன்னா புரியாது, இந்த அவசரத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சில டாக்குமெண்ட்ஸ் சில பென்ட்ரைவ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த ப்ரூஃப் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் எடுக்கிறாரு. டேங்க் இதெல்லாம் பாக்குறாரு, பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனியை கட்டுறாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃபோன் பேசி நடந்து வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நான் எங்க ஆண்டி வீட்டில் விட்டு வந்திருக்கேன், அவங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃபோன் பேசிட்டே இந்த பக்கம் வரும்போது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இடத்துல இருந்து நம்ம ஹீரோனியை கடத்திடுறான். ஃபோனில் நம்ம ஹீரோ இருக்காரு, ஹலோ ஹலோன்னு கூப்பிட்றாரு, ஆனால் ஃபோனை கட் பண்ணி விட்டுறானுங்க. உள்ள இருக்கிறவங்க எங்க அந்த ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ப்ரூஃப்னும் போது, எங்க ரெண்டு இயர் குரூப்புக்கான சூவோட ப்ரூஃப் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியும் உங்ககிட்ட தான் இருக்கணும் போது, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூத்துட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் கூத்து எங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த டைமில் உனக்கு சாவணம் நசியல் அந்த ப்ரூஃபை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஃபோன் வரும், ஃபோன் அட்டன் பண்ணி ஜியாங் அங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜியாங் வேணா, நீ வந்து அவளுக்கு எங்களுக்கு அந்த ப்ரூஃப் வேணும், ஸோ அந்த ப்ரூஃப் நீ கொண்டு வரையாடும் போது நான் கொண்டு வரேன், எனக்கு ஜியாங் வேணும், ஸோ அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ நாங்கள் வரணும்போது நீ தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தணும் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே உங்களுக்கு அந்த ப்ரூஃபோடு நான் வரேன், அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னோட அப்பா பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்செலாம் எடுத்துக்கிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராரு. அப்போ நம்ம டேங் வந்து நிற்கிறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் என் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா, நீ எவ்வளோ தைரியம், எங்கள் அப்பாவை 10 வருஷம் ஜெயிலுக்கு அமிச்ச, எங்கள் அப்பாவை வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே நீ தானே இருந்த, அதேமாதிரி ஜியாங்கோட அப்பாவும் அம்மாவும் கொண்டு இருக்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. முதல்ல என்ன கை காட்டுறதுக்கு பதில் உன்னை கை காட்டிக்கிடா, ஏன்னா நீயே பண்ணது தப்பு, ஏன் பணத்தை திருடுறல, நீ போலீஸ் கூப்பிட போறியா, கூப்பிடு கூப்பிட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சின்னோட அப்பா சொல்லுவார். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க என்பது அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வருவார். வெளியே வந்து பார்த்தா நம்ம சென்னை வந்து நிற்பாரு. என்னப்பா நேற்று அவ்வளோ சொன்னேன், ப்ராமிஸ்லாம் பண்ணிங்க எனக்கு, அது மறந்து இப்போ பார்த்து நீங்கள் பார்த்து வீட்டை விட்டு கிளம்புமா, இல்லைப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன் தான், ஆனால் நான் இப்போ வேற ஒரு விஷயமா போகிறேன்னு, எதுவும் தேவையில்லப்பா, நீங்கள் எங்கே போகிறதா தான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு வரும். உன் அப்பாவே நீ ஜெயிலில் போட உனக்கு விருப்பமாப்பா அப்படின்னு வரும். எனக்கு எங்கள் அப்பாவை ஜெயிலில் போட விருப்பம் இல்லை, ஆனால் அவர் நல்லவராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னையே வந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சென்னோட சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம டேங்க் இருப்பார், நீ என்ன பண்ணுற இவன் கூட அப்படின்போது, வா உங்கள் குடும்ப விஷயத்தில் எனக்கு எந்த இதுவும் இல்லை, என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் போயிடுவார். அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் எல்லாம் வரும். ஸோ போலீஸில் வரும்போது நம்ம சென்னை பார்த்துட்டு, நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் அந்த போலீஸ்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் சொல்லுவார். யார் போலீஸ் கூப்பிட்டு நம்மளோட சென்னோட அப்பா கேட்பார், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென் சொல்லுவார். இந்த பக்கம் நம்ம டேங்கையும் நம்ம டூவையும் அரெஸ்ட் பண்ணி அந்த போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம சென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா, ஸோ அதனால் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டுருப்பாங்க அந்த கடத்தக்காரங்க. ஸோ அவங்க கூட போட்டிலெலாம் போயிட்டு அந்த கப்பலில் போயிட்டு அந்த ப்ரூஃப்
எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுத்துறாரு. கொடுத்துட்டு நம்ம ஹீரோனையும் கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவளை கட்டெல்லாம் அவுத்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் போது, நீங்க கிளம்புறீங்களா, நான் உங்களுக்கு கிளம்ப சொல்லவே இல்லையே, இந்த ப்ரூஃப் மட்டும் தான் இருக்காரா இல்லை வேற எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தனை வந்து கேட்கறான். இந்த ப்ரூஃப் மட்டும் தான் இருக்கு, நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன் போது, இல்லை போலீஸ் கீழே கூப்பிட்டு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு, நான் எந்த போலீஸ்க்கும் கூப்பிடல, கூப்பிடணும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் திரும்பவும் போக போப்பாரு. நீங்க உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தியை காட்டுவான். அவனை அடிச்சு போட்டு இவங்க போலான்னு போகும்போது அந்த ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ண உடனே என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ இருப்பாரு. மூணு பேருமே ஒரே டைம்ல சுத்தி பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படி அடிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவர் உடம்புல இருந்து எலக்ட்ரிக் எப்பவுமே பாஸ் ஆகும். இப்ப வேற நார்மல் மோட்ல வச்சிருக்காரு, அப்ப கண்டிப்பா அவருக்கு எலக்ட்ரிக் பாஸ் ஆகும். சோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மூணு பேரும் ஒரே டைம்ல அடிப்பானுங்க சொல்லிட்டு. சோ எல்லாரும் அடிக்கிறதுக்கு வரானுங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி மூணு பேர் எகிரி போய் விழுறானுங்க. இப்ப ஹீரோவும் அந்த டைம்ல மயக்க மயக்கல வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினி வந்து கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட்டும் இன்னொரு டாக்டரும் சேர்ந்து அவருக்கு வந்து கோடிங் எல்லாம் வந்து அந்த மிஷின்ல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வெளியிருக்காங்க. அப்ப டாக்டர் வராரு, என்ன சார் ஆச்சு, அவர் ஓகேவா அப்படின்னு போது, இல்ல அவர் இப்ப ஏந்துக்கல, அவர் எப்ப ஏந்துப்பாரு எங்களுக்கே தெரியல, சோ நிச்சயமா சொல்ல முடியாது, அவர் உடம்புல இருந்து எப்படி எலக்ட்ரிக் பாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இல்ல அவர் வந்து திரும்ப நார்மல் மோடுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, அவர் என்கிட்ட கேட்டு அதை பண்ணாருன்னு போது ஏன் அப்படின்னு சொன்னாங்க, தெரியல அவரால் வந்து எதையும் ஃபீல் பண்ண முடியலையா, அந்த வாழ்க்கையை வாழ முடியலையா, ஸோ அதனாலதான் வந்து அவர் நார்மல் மோடு ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோட அம்மா பயங்கரமா வருவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி நம்ம ஹீரோனை வச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஸோ உள்ள வந்துட்டு அவங்களோட பழைய ஓல்ட் மெமரிஸ் எல்லாமே யோசிச்சு பாக்குறாங்க. நீ தான் என்ன வாழ வைக்க ஊக்குவிச்சது, இப்ப நீயே இல்ல, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. என்னை விட்டு போவாத அப்படின்னு சொல்லிட்டு சீனா கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யாயாவோட வீட்டுல கட்டுறாங்க. யாயோட வீட்டுல யாய வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இல்லவே இல்லை. அங்க வந்து ஒரு லெட்டர் இருக்கு, என்னடான்னு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் லெட்டரும் ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ அதை நம்ம யாயா படிக்கிறாங்க. யாயா என்ன மன்னிச்சிரு, என்னால இதை நேரில் உங்ககிட்ட சொல்ல முடியல, அதனால தான் நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுற மாதிரி நமக்கு ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ரொம்ப எமோஷனலாக எழுதுறாரு, நான் வந்து ஒரு லட்சியமான நபர் இல்லைனாலும் உன்னை கூட இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும் மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். ஒரு நல்ல நண்பனை உருவாக்கணும், ஒரு நல்ல காதலியை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன எல்லா கனவும் எனக்கு நினைவாகிடுச்சு. ஆனால் உன்னை விட்டு போடுறேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் லைஃப்ல இப்போ நான் எதுவுமே இல்லையா, எங்கள் அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அது அனுப்பினவனே நான் தான். ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்து தான் இருக்கேன், என்னை ரொம்ப ரொம்ப மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இதை லெட்டர் இப்படி எழுதி வச்சுட்டு போகிறேன், என்ன ஹோப் பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் யாயா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. என்னடா என்னை விட்டு போகிறேன்னு சொன்னேன், எங்கனா கண்காணாத இடத்துக்கு போக முடியுது தானே, உன்னை பார்த்தா நான் கொண்டுடுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாயா வராங்க. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஏந்து போயிடுறாரு. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி என்கிட்ட இருந்து மறைஞ்சு மறைஞ்சு வாழ்வேன், உனக்கு என்ன பிடிக்கலையா, என்னை நீ நேசிக்கலையா அப்படின்னு நம்ம யாயா கேட்பாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி நின்றுவாரு, இல்லையா என்னோட ரெப்யூட்டேஷன், என்னோட சொத்து, எங்கள் அப்பாவோட பேர் எல்லாமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே இல்லை உன்னை வச்சு ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஏன் வந்து எனக்கு நீ மட்டும் தான் வேணும், உன்னோட சொத்து உன்னோட பணமோ எதுவுமே தேவையில்ல, எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு வேணும், என்னோட பக்கபலமாக நான் இருக்கணும், நான் எப்பவுமே வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் நீ இப்போ என் கூட இருந்த, அதே மாதிரி என் கூட இருக்கிற லவ்வை ஷேர் பண்ணிக்கிறேன், ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோட பெட்டை ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லாமே நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே முட்டி போட்டு வெட்டிங் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பயங்கரமா அழுறாரு. கண்டிப்பா உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே யாயாவை பிடிச்சி இவங்க உக்கமா கிஸ் பண்ணிடுறானுங்க, விராடையே யாயா விடுறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டர் இந்த டிராமாவில் பார்த்தீங்கன்னா யாயா தான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸில் கட்டாங்க. ஹீரோட ஆஃபீஸில் பரபரப்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஹீரோனியோட வீட்டையும் நல்லாவே சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க ஆண்டியும் அந்த பாட்டியும் ஜாலியாக இருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஸ்கை நல்லாவே இருக்குது, உங்ககிட்ட இன்னைக்கு எந்த பிளானும் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம இன்றைக்கி பெட்லேயே வந்து எதனா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட கதையை அது மாதிரி ஒரு நாள் வந்து நாங்கள் காரில் போயிடணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கதைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார், அவர் கோமாலே இருப்பார். ஹீரோனி எதோ சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்போ அஃபிஷியலாக டிசைனர் ஆகிட்டேன், அதே மாதிரி எக்ஸாம்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோ சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹீரோவால் அந்த கோமாலேருந்து வெளியே வரவே முடியாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், இதனால் எல்லா இதுவும் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருக்கோம். அதை ஹீரோனி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் திரும்ப வந்துட்டீங்கன்னா இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம், கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ஹோப் இருக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு, ப்ளீஸ் வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து ரொம்ப எமோஷனலாக நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே அவர் கேட்காத மாதிரி இருக்கும். ஸோ சீனை கட் பண்ணால் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை. இந்த மாதிரி யாயா என்னடா கேட்டால் இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டா, நான் அவனும் போலாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மைக்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுவார். ஸோ அவர் உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ மேலேருந்து இறங்கி வராரு. நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறாரு, இந்த டெஸ்ட் பண்ண தான் விரும்புறியா போது என்ன டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ணுவாங்க. அவரோட ஹார்ட் பீட் எதுவுமே ஆகல, என்ன இது ஹார்ட் பீட் எந்த இதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு செம்ம சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ
ஹீரோ கூட சேர்ந்தாங்க சமைக்கிறது அவங்க சாப்பிட்றது சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. சோ அப்ப அவங்களோட ஓல்ட் மெமரிஸ் எல்லாமே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோனி மீட் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து அந்த ஐஸ் டேம்குள்ள விளையாடுனது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனியோட அவங்க அப்பாவோட கல்வெட்டுல இருக்கிற அந்த பேரை காட்டினதுன்னு சொல்லிட்டு எல்லா சீனும், அப்புறம் அவங்க பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு எல்லா சீனும் நமக்கு ஒரு சின்ன மெமரிஸ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ அப்படி சீன கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கணும் சோலா புட்டில நம்ம காட்டுறாங்க. இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையை எங்க சுவானோ வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இப்ப இதே துடிப்பு முன்ன மாதிரி இல்ல, எல்லாமே சரியா போச்சு, ஒரு சாதாரண மனித வாழ்க்கை அவரால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்றாங்க. சோ ஆக்சுவலா இந்த டிராமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராமா, 36 எபிசோட்ஸ் கொண்டது. பட் ஆனா நல்லாவே மூவ் ஆன் பண்ணிருக்காங்க. சோ பாதி வரைக்கும் சிஸ்டர் பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். என்னால இது நடுவில் இருந்து எடுத்ததுனால இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் ரெகுலரா இந்த வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டிராமா பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு காமெடி டிராமாவை நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கறதே கொஞ்சம் நம்ம சந்தோஷத்துக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்றதுக்கு தான். சோ அதனால வந்து ஒரு நல்ல காமெடி டிராமாவை நம்ம பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டிராமா பண்ணலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய டிராமா சொல்றீங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், அப்பதான் சீக்கிரமா நீங்க வந்து வீடியோ பார்க்க முடியும். அண்ட் லவ் யூ லாட், தேங்க்ஸ் ஃபார் யுவர்